ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷான் அண்ட் ஸ்பைசஸ். நாங்கள் இப்போ வந்து கொச்சின் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 12 o'clock இருக்கும். நைட் 12 o'clock ஆகியுமே இங்கே நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து ரிலீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நைட் டைமில் வந்து ஃபிஷிங் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறாங்க, சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. இதே இது பகல் டைம் அப்படின்னா அந்த சைனீஸ் நெட் யூஸ் பண்ணி வந்து ஃபிஷிங் பண்ணுறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நைட் டைம் அப்படிங்கிறதுனால தெரியல, அந்த லைட் இருக்கிற பகுதியிலலாம் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓல்டு கொச்சின் அப்படிங்கிறதுனாலே நிறைய வந்து ஓல்டு சர்ச்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வாஸ்கோடகாம ஃபஸ்ட்டு வந்த இடம் அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ரான்சிஸ்கன் சர்ச்செல்லாம் நிறையவே இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம ஷிப்யார்டு பக்கத்தில் வந்து போயிட்டுருக்குறோம். ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எங்கேயுமே வந்து இறங்கலை. இஷான் தூங்கிட்டான் அப்படிங்கிறதுனால அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா வண்டியிலே உட்காந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எப்படியும் வண்டி நிறுத்திட்டு இறங்கிட்டோம் அப்படின்னு அவன் வந்து தூக்கம் கலைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே வந்து இறங்கலை. ஆனால் பிளேஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ பகல் டைம் போகிறோம் அப்படின்னா கொச்சின் மட்டுமே தனியாக வந்து போய் ஒரு தடவை ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சிட்டியில் வந்து என்டர் ஆகுறது மாதிரி இருக்கும். சிட்டியில் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா எறணாகுளம் லுலு மால் தெரியும். இதை பாருங்கள், இதை விட ரொம்பவே பெருசு நம்மளோட ட்ரிவாண்ட்ரம் லுலு மால். பக்கத்துலேயே மெட்ரோ போயிட்டுருக்குது. மெட்ரோவோட ஒரு ஸ்டேஷன் வந்து லுலு மாலோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோவிட் டைம் அப்படிங்கிறதுனாலையான்னு தெரியல அந்த அளவுக்கு ரஷ்ஷா எல்லாம் இல்லை. இன்னொன்று மிட் நைட் ஆகிடுச்சு. இது வந்து மெட்ரோவோட இன்னொரு ஸ்டேஷன். அவ்வளோதான், நைட்டு வேறு பெருசாக எதுவுமே ஷூட் பண்ணலை. ஏர்லி மார்னிங் ஒரு 2:30 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் பாலக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். பாலக்காட்டில் சின்னதாக ஒரு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஒரு 9 o'clock பக்கத்தில் பாலக்காட்டிலேருந்து திருப்பி த்ரிசூர் ரோடு வந்து வந்துட்டு இருந்தோம்.
பாலக்காட்டிலேருந்து திரிஷூர் வழியாக ட்ரிவாண்ட்ரம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பாலக்காடு டு திரிஷூருக்கு இப்போ வந்து குதிரான் டனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 1 மந்த் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி. ஆக்சுவலி இந்த டனலுக்கு வந்து நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கேரளாவோட ஃபஸ்ட்டு ரோடு டனல். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2016 தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய தடவை வந்து மண் சரிவு அப்படின்னு வந்ததுனால இது வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியல. இன்னும் வந்து கோவிட் டைம் அப்படிங்கிறதுனாலேயும் கொஞ்சம் ஒர்க் வந்து தடைப்பட்டுடுச்சு. ஆனால் ஃபைனலி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆக்சுவலி இது ட்வின் டனல், 2 டனலுமே இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு டனல் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற ஒர்க் எல்லாமே இன்னும் ப்ரோக்ரஸில் தான் இருக்குது. பாலக்காட்லேருந்து திரிஷூர் ரீச் ஆகுறதுக்கே 2 ஹவர்ஸ்க்கு மேலே டிராஃபிக்கே போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த டனல் வந்ததுனால இப்போ அந்தளவுக்கு ரஷ்ஷே கிடையாது. டனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதோ தெரியுதுல்ல, அதுதான் டனல். ஆக்சுவலி 2 டனல் இருக்குது. ட்வின் டனல் அப்படின்னு தான் சொல்லி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு டனல் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரைட் சைடு தெரிகிறதுமே டனல் தான், ஆனால் அது இன்னுமே ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 2 வழியாக திருச்சி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட என்ட்ரன்ஸ் எல்லாம் கேரளா டச்சிலே பண்ணியிருக்கிறாங்க. மேலே இருந்து அந்த மலையெல்லாம் வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு, அந்த மண் சரிவு எல்லாமே வராமல் இருக்கிறதுக்காக நல்லதாக வந்து இரும்பு கம்பி போட்டு காங்கிரீட் வந்து போட்டிருக்கிறாங்க. இரும்பு அப்படிங்கிறது உருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நம்ம ரயில்வே ட்ராக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிறேன். டனலில் இருந்து முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு, க்ரீனிஷாக. நாங்கள் ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடியே வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சும்மா வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போது ஆல்மோஸ்ட்டு 1 மந்த் தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி. இது ஃபுல்லாக சர்வீஸுக்கு விடுவாங்களா இல்லை உடனே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உள்ளாடி இன்னுமே ஒர்க் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகலை, இன்னும் ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்குது. இஷானை பாருங்கள், கையில் காரை வச்சுட்டு இருக்கிறான். அந்த கார்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சும்மா இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருந்தோம் அதோட பக்கத்திலே போய் வியூஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக. அதோட பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அதுதான் அதோட கண்ட்ரோல் ரூம். இந்த டனலோட உள்ளாடி வந்து மொபைல் ரேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அந்த மொபைல் ரேஞ்ச் இருக்காது அப்படிங்கிறதுனாலேயே எமர்ஜென்சிக்காக ஃபோன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சைடுலேயே. நாங்கள் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் போர்டில் உள்ளாடி லைட் வண்டியில் போகிறவங்க லைட் போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளக்கார்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த டனல் ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 970 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 10 மீட்டர் ஹைட் இருக்குது அப்படிங்கிறதுனாலே நல்ல சரக்கு வண்டியெல்லாம் போகிறது அப்படிங்கனாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது.
உள்ளே வந்து வெண்டிலேஷனுக்காக வெண்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க, வெண்டிலேட்டிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது காமிக்கிறேன், அந்த ப்ளூ கலர் தெரியுதுல்ல, அதுதான் வந்து கண்ட்ரோல் ரூம். உள்ளாடி வந்து எந்த கண்ட்ரோல் ரூமுமே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, எல்லாமே வந்து வெளியே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உள்ளாடி வந்து என்ட்ராகிறோம். டக்குன்னு உள்ளாடி என்ட்ராகிறது லைட்டாக ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 120 எல்இடி லைட்ஸுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாறைகளெல்லாம் கீழே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரும்பு கம்பி போட்டு அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. உள்ளாடி தெரியாத சைடில் வந்து எமர்ஜென்சிக்காக லேண்ட்லைன் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டி ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஃபயர் வந்துச்சு அப்படின்னாலும் ஆக்சுவலி இது ட்வின் டனல் அப்படிங்கிறதுனால ஒரு டனல்லேருந்து இன்னொரு டனலில் போகிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது இன்னுமே ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆகலை அப்படிங்கிறதுனால ஓப்பன் ஆகலை. ஆனால் இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி இன்னொரு டனல்மா கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி இன்னொன்றுமே வரும். இதுதான் இன்னொரு டனல், இன்னொரு சப் டனல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டனல் கூட வந்து அட்டாச் ஆகிறது. வெளியே வெளிச்சம் தெரியறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாம எங்கிருந்து வெளியே வரோம், ஏதோ வேற ஊர்ல இருந்து வரோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோதான், டனல் வழியாக வெளியே வந்துட்டோம். வெளியே வர்றதுமே வியூஸ் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இன்னுமே நிறையவே போயிட்டுருக்குது. இன்னொரு டனல் வந்து சுத்தமாக எந்த ஒர்க்குமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது உள்ளாடி இன்னுமே. இந்த கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த டனல் வந்து யாரும் பெரிய பெரிய ஆளுங்கள் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து ஓப்பன் பண்ணலை. டக்குன்னு ஒரு நாள் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, எல்லாருமே சாதாரண மக்கள் தான் அது வழியாக வந்தாங்க. மேபி ரெண்டு டனலுமே ஃபுல் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா பெருசாக ஏதாச்சும் ஓப்பனிங் செரிமனி அந்த மாதிரி வச்சு எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல.
நீங்களே ட்ராவலை என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்கல. ஹைவேலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் சூக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால ஓகே த்ரிஷூர் மியூசியமும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி த்ரிஷூர் மியூசியம் வரைக்கும் போனோம். ஆனால் த்ரிஷூர் மியூசியம் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை, கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து அவங்க சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இப்போது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்து சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.